ஆடி மாதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு திருவிழா தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ ஆடி மாதத்தில் தேடி வர திருவிழாக்களை நம்ம கொண்டாடுறதுனால நம்மளுக்கு கோடி புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும், கோலாகல வாழ்க்கை அமையும், வாழ்க்கையில் செல்வச் செழிப்பு அதிகரிக்கிறதுக்கு தான் ஆடி மாதத்தில் அம்பிகையை கண்டிப்பாக வழிபடணும்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் என்னென்ன திருவிழாக்கள் எந்தெந்த தேதியில் வருது, என்னென்ன வழிபாடு மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆடி மாதம் 7ஆம் தேதி அதாவது 23 ஜூலை அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை வருது. அன்றைய தினம் கடலில் நீராடுறது ரொம்பவும் சிறப்பு, முன்னோர் வழிபாடு முன்னேற்றம் தரும். அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோரோட ஆசீர்வாதம் வேண்டி நம்ம இறந்து போனவங்களுக்கு திதி கொடுக்குற நாளாக அமையும். ஆடி மாதம் 11ஆம் தேதி அதாவது ஜூலை 27ஆம் தேதி வியாழக்கிழமை ஆடிப்பூரமும் நாக சதுர்த்தியும் வருது. அன்றைய தினம் அம்பிகை வழிபாட்டையும் அரவு வழிபாட்டையும் செஞ்சோன்னா நம்ம வீட்டில் அதிர்ஷ்டம் தேடி வருங்கிறது ஐதீகம். ஆடி மாதம் 12ஆம் தேதி அதாவது 28 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கருட பஞ்சமி. அன்றைய தினம் கருட வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் அதே மாதிரி அம்பிகை வழிபாடும் மேற்கொள்றது ரொம்பவும் நல்லது. ஆடி மாதம் 18ஆம் தேதி அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி 2017 வியாழக்கிழமை அன்னைக்கு ஆடிப்பெருக்கு. அன்றைய தினம் தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கிறதுக்கு இது பண்ணுவோம், அதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் எதுவுமே நடத்த மாட்டோம், அதாவது வீடு புண்ணியர்ச்சனை கல்யாணம் இந்த மாதிரி. ஆனால் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து விதிவிலக்கு, அதாவது ஒரு முதலீடு போடுறதாகட்டும் இல்லை வந்துட்டு நம்ம வேறு ஏதாவது ஒரு பொன் பொருள் சேர்க்கையாகட்டும் அந்த நாளில் தொடங்கிறது ரொம்பவுமே சிறப்பு. ஏன்னா ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நம்ம என்ன ஆரம்பித்தாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி ஆடி மாதம் 19ஆம் தேதி அதாவது ஆகஸ்ட் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். அன்னைக்கு பெண்கள் சுமங்கலி பெண்கள் விரதம் இருந்து லட்சுமியை வழிபட்டு வீட்டுக்கு வர்ற சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட சுமங்கலி பாக்கியம் நிலைக்கிறதோட செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். ஆடி மாதம் 20ஆம் தேதி அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி சனிக்கிழமை சனி பிரதோஷம். அன்றைய தினம் நந்தியை வழிபடுறது சிறப்பு தரும். ஆடி மாதம் 22ஆம் தேதி அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதி திங்கட்கிழமை ஆடி பௌர்ணமி. அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் வர்றது ரொம்பவும் சிறப்பு, கீர்த்தி பெருகும்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் 29ஆம் தேதி அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி திங்கட்கிழமை கோகுலாஷ்டமி. நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணாகட்டும் பசங்களாகட்டும் அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வேஷம் போட்டு அவங்கள கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அந்த பாதம் வச்சு உள்ளே கூட்டிகிட்டு வர்றது இந்த மாதிரி பண்ணுறது வந்து குழந்தைகள் புத்திசாலிகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்ணனை வழிபடுறது ரொம்பவுமே நல்லது, அதாவது ஆடி கோகுலாஷ்டமி அன்னைக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 30ஆம் தேதி ஆகஸ்ட் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆடி கிருத்திகை. அந்த அன்னைக்கு முருகர் கோவிலுக்கு போயிட்டு நம்ம விரதம் இருந்து வழிபட்டோன்னா வளங்கள் குவியும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.